முருங்கைக்கீரை சூப்பு வந்து ரத்த குதிப்பை கட்டுப்படுத்துவதில் நல்லா பலனளிக்குதுன்னு இன்றைக்கு நிறைய பேர் வந்து அனுபவப்பட்டு சொல்கிறாங்க என்ன செய்யணும் அப்படின்னா முருங்கைக்கீரையை நல்லா உருகி சூப் வைக்கிற மாதிரி நல்லா வேக வச்சுட்டு சில பேருக்கு வந்து முருங்கைக்கீரை அப்படியே சாப்பிட்டா மலம் கொஞ்சம் அடிக்கடி கழிகிற மாதிரி இருக்குமாங்க அவர்கள் வந்து அந்த கீரையை நல்லா வேக வச்சுட்டு வடிச்சுட்டு பிழிந்து விட்டு அந்த நாரை வெளியே தூக்கி போட்டுடலாம் இல்லை அப்படிலாம் ஒன்றும் பண்ணாது முருங்கைக்கீரை எனக்கு சாப்பிட முடியும்னா அதையும் சேர்த்து போட்டு நிறைய சின்ன வெங்காயம் சிறு சிறுசாக வெட்டி போட்டு வெள்ளைப்பூண்டு வெட்டி போட்டு வெங்காயம் பூண்டு முருங்கைக்கீரை போட்டு சூப்புக்கு சில பேர் வந்து சில இந்த பவுடர்லாம் போட்டுப்பாங்க அப்படி போட்டதுனா போட்டுக்கலாம் போட்டு அந்த கன்சிஸ்டன்சி நல்லா வர்ற மாதிரி செஞ்சு அந்த முருங்கைக்கீரை சூப்பை காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் காலையில் அந்த முருங்கைக்கீரை சூப் சாப்பிட்றது வந்து நமக்கு வந்து ரத்த கொதிப்பை தடு நல்ல கட்டுப்பாட்டில் வச்சுப்போம் ஏன்னா இது வந்து பித்தத்தை சீராக்கக்கூடிய ஒரு பொருள் சித்த மருத்துவத்திலையும் பாரம்பரிய மருத்துவத்திலையும் இரத்த கொதிப்பை வந்து ஒரு அதிகபட்ச பித்த நோயாகத்தான் பார்க்குறாங்க அப்போ பித்தத்தை எதெல்லாம் கட்டுப்படுத்துதோ அது வந்து அந்த உணவுகள் இந்த இரத்த கொதிப்பையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தும் ஸோ முருங்கைக்கீரை சூப்பு வந்து அந்த வகையில் பித்தத்தை சீராக்கக்கூடிய இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவு